ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எல்லாமே வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறா இருந்தாலும் ஓகே. ஸோ யார் இருந்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு நான் இங்கே வீடியோஸ் போட்டு கிமு கிட்டத்தட்ட. ஸோ இப்போ என்ன, யார் இந்த திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கா அப்படின்றது இல்லாமல் ஸோ எல்லா டாபிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் கொடுக்கலாம் நம்ம. சரியா, சயின்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒய்டாக நம்ம கொண்டு போவோம் இந்த செஷன் எல்லாத்தையுமே. இனி வர என் செஷன் எல்லாமே அப்படியே கொண்டு போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் பற்றி தான். ஸோ ஆல்ரெடி யூனிவர்ஸ் பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ யூனிவர்ஸ்னா என்ன, கேலக்சினா என்ன, அப்புறம் சோலார் சிஸ்டம்னா என்ன. ஸோ என்ன அப்படின்னா சோலார் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா பல பிளானட்ஸ், அதாவது பல கோள்கள் ஒன்றிணைந்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா சோலார் சிஸ்டம் சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம் சேர்ந்தது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேலக்சின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய கேலக்சி சேர்ந்தது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, யூனிவர்ஸை பத்தி படிக்கிற சயின்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்க, ஸ்டடி பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம டாபிக்ல ஸோ யூனிவர்ஸ் ரிலேட்டடான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் பத்தி நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தாலமின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தாலமி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்மளோட எர்த்து தான் வந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்குமே சென்டர் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்த கோப்பர்னிக்கஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா தாலமின்றவர் சொன்னது ஓகே தான், ஆனா எர்த்து வந்து நம்மளோட சென்டர் கிடையாது, சன் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹோல் யூனிவர்ஸோட சென்டர் அப்படின்றத கோப்பர்னிக்கஸ் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த கெப்ளர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல, தாலமி சொன்னதும் தப்பு, நீங்க சொன்னதும் தப்பு, சோலார் சிஸ்டத்தோட சென்டர் தான் நம்மளோட சோலார், அதாவது சூரிய குடும்பத்தோட மையம் தான் இந்த சூரியன், சூரியன் வந்து இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கும் சென்டர் கிடையாதுன்றத சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எட்வின் ஹப்பிள் 1924 என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்மளோட கேலக்சிக்கு அப்புறமும் என்ன இருக்கு அப்படின்னா இதே மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ஸோ இது பேசிக்கா நம்ம யூனிவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஓகே, அப்ப நம்மளோட கேலக்சி என்ன நேம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சின்ன பிள்ளைலேருந்து தெரியும் மில்கி வே கேலக்சின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஓகேவா, பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நியரஸ்ட் நம்மளோட கேலக்சிக்கு நியரஸ்ட்ல இருக்க கேலக்சி நேம் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமேடா. ஸோ அருகில் இருக்கிறது ஆண்ட்ரோமேடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் ஸ்டார். ஸோ ஸ்டார்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம நைட்டு பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டாருமே என்ன அப்படின்னா வேற ஒரு சோலார் சிஸ்டத்தோட சோலார் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட சென்டர் அதாவது தலன்றது யாரு அப்படின்னா சூரியன் தான். ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வேற ஒரு சூரிய குடும்பத்தோட சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்மளோட நியரஸ்ட் ஸ்டார் நம்மளோட கேலக்சிக்கு பக்கத்துல தெரியற நியரஸ்ட் ஸ்டார் என்ன அப்படின்னா பிராக்சிமா சென்டாரி. சரியா, பிரகாசமா தெரியறது பிராக்சிமா சென்டாரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப இங்க ஒரு ஏரியால இங்க இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னன்றது கேட்போமா? ஸோ அதே மாதிரிதான் லைட் இயர்ன்றது என்ன அப்படின்னா நம்மளோட எர்த்துக்கும் நம்ம இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல இருக்கிற வேற எந்த ஒரு பிளானட்டா இருக்கலாம், வேற எந்த ஒரு ஸ்டாரா இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேர்ம் தான் என்ன அப்படின்னா லைட் இயர்ன்றது. சரியா, ஸோ அப்போ லைட் இயர்னா எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 9460 பில்லியன் கிலோமீட்டர். சரியா, ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இத ஒரு ஒளியாண்டு ஈக்குவல் டு 9460 பில்லியன் கிலோமீட்டர். ஓகேவா, சரி ஓகே. அப்ப இதுக்கு முன்னாடி என்னங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார் செகண்ட்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அதாவது டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு நம்மளோட எர்த்துக்கும் வேற எந்த ஒரு ஸ்டாருக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு பார் செக்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார் செக்னாலே பலசுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஒன் பார் செக் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர். ஓகேவா, ஸோ பார் செகண்ட் தான் பலசு அப்படின்றது. இது சில சமயங்கள்ல வந்து டிஎன்பிசியில குரூப் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க. சரியா, பார் செகண்ட் ஒன் பார் செக் எவ்வளவு வேல்யூ லைட் இயர், ஸோ அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அது போக என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து லைட் இயர்ன்றது ஜஸ்ட் நம்மளோட எர்த்துக்கும் எனி அதர் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ். சரியா, ஸோ எந்த ஒரு பொருள் இந்த யூனிவர்ஸ்ல இருந்தாலும் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கணிக்கிறதுக்கு தான் லைட் இயர்ன்றது. அப்போ அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ன்றது என்ன அப்படின்னா நம்மளோட எர்த்துக்கும் சன்னுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் என்ன அப்படின்னா அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ன்றது. வானியல் அலகுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க.
இப்போ கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டருங்க. நமக்கும் நம்மளோட எர்த்துக்கும் சன்னுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக யூனிவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ யூனிவர்ஸ் எப்படி வந்ததுன்றதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இப்படி வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியாக நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா பிக் பேங் தியரி. ஸோ இந்த பிக் பேங் தியரி என்ன ஃபைனலாக என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, ஒரு சாலிடு இல்லாம ஒரு லிக்யூடு இல்லாம செமி சாலிடா இருக்க ஒரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா அது திடீர்னு பயங்கர ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சதாகவும் அது ஒரு கட்டத்துக்கு மேல வெடிச்சு செதறனாகவும் அவங்க எல்லாமே ஒரு குழுக்களா சேர்ந்து இப்படி சூரிய குடும்பங்களா கேலக்சியா பால்வெளி அண்டமா அதாவது கேலக்சியாவும் சொல்றாங்க, கேலக்சியா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சோலார் சிஸ்டமா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஹோல் யூனிவர்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தியரிக்கும் லாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, தியரினா அதை வந்து நீங்க கண் கூட பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் தர்லாம், எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எது எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசை இருக்குன்றத லான்றது சொல்லுவோம். தியரின்றதுன்னா ஜஸ்ட் யாருனால அதை சொல்றது அந்த விஷயத்த, ஜஸ்ட் அதை சொல்றது. எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தியரின்னு வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த தியரின்றது மாறலாம். ஸோ அப்படிதான் இந்த பிக் பேங் தியரின்றது வந்தது. இதை யார் ஃபர்ஸ்ட் சொன்னது, இந்த வார்த்தையை பயன்படுத்தினது அப்படின்னா சர் ஃப்ரெட் ஃபாயல்ன்றவர் தான். சரியா, ஸோ 1949 இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் இதுல பிளாக் ஹோல்ன்ற ஒரு கான்செப்டா ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பிளாக் ஹோல்ன்ற கான்செப்டா அவர் மீன் பண்ணப்ப யாரும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இப்ப லாஸ்ட் 2019 மார்ச் 10 என்ன ஆச்சு அப்படின்னா, நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இதே மாதிரி நம்ம நைட்டு பார்த்துட்டு இருக்க ஸ்டார் அந்த டீம் குள்ளற அந்த ஒரு குரூப் குள்ளற ஒரு ஸ்டார் மிஸ் ஆயிடுச்சு. கண்டினியூஸா பார்த்துட்டே இருந்தாங்க, ஒரு ஸ்டார் மிஸ் ஆயிடுச்சு. அப்ப சம்திங் அங்க என்னமோ நடந்திருக்குன்றத செக் பண்ண போறப்ப அது ஒரு பிளாக் ஹோலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் ஹோல்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சன் இருக்கு அப்படின்னா சன் வந்து அதுல ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் நடந்துட்டே இருக்கு. ஸோ அந்த எனர்ஜி கன்வர்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்லை, அதுல இருக்க எனர்ஜி எல்லாம் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அது ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, அது அதோட பிளானட்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லா பிளானட்ஸையுமே ஒருங்கிணைத்து உள்ள இழுத்து என்ன ஆயிடும் அப்படின்னா, கிராவிட்டி அதிகமாகி எல்லா பிளானட்டையுமே உள்ள இழுத்துருமா. ஸோ அப்ப அதுக்கப்புறம் வந்து உள்ள எந்த பொருளையுமே உள்ள இழுத்துருச்சு அப்படின்னா எந்த பொருள் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஈவன் லைட்டு கூட உள்ள டிராவல் பண்ணி போயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வராதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிளாக் ஹோல் தியரின்றது. ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யூனிவர்ஸ்னா என்ன, கேலக்சினா என்ன, சோலார் சிஸ்டம்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். நம்ம இனி வர எல்லா வீடியோஸ்லையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸ் அதாவது சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிசிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எஸ்எஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இனிமேல் வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் வீடியோஸ் டெலிவர் பண்ணிட்டே இருக்கேன் நான். சரியா, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோ ஒரு ஒரு வீடியோ இப்படி நான் உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன் நான். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள். ஓகேவா? தேங்க்யூ.